சொரியாசிஸ் தினத்தையொட்டி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறப்பு கருத்தரங்கு நடந்தது. கருத்தரங்கிற்கு தோல் மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் நிர்மலா தேவி தலைமை வகித்தார். துணை முதல்வர் சுரேஷ் துரை, மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பாலசுப்ரமணியன், துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் குமார் கந்தசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சொரியாசிஸ் நோயின் தாக்கங்கள், அதற்குரிய மருத்துவ சிகிச்சை குறித்து ஓய்வு பெற்ற அரசு தோல் டாக்டர் மகாகிருஷ்ணன், மூத்த மருத்துவ பேராசிரியர் டாக்டர் மாலிக் பாபு, சொரியாசிஸ் நோயால் மனரீதியாக ஏற்படும் பாதிப்புகள் குறித்து டாக்டர் ராமானுஜம், மற்றும் சொரியாசிஸ் நோய்க்கு கொடுக்கப்படும் நவீன மருந்துகள் குறித்து டாக்டர் திவ்யா தேவி, டாக்டர் முருகன் ஆகியோர் பேசினர். நிகழ்ச்சியில் டாக்டர்கள் செல்வகுமார், ரத்னகுமார், ராஜேஷ், பபிதா தேவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு டாக்டர் கயல்விழி வினாடி வினா போட்டி நடத்தினார். ஏற்பாடுகளை நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி தோல்துறை பேராசிரியர்கள் செய்திருந்தனர். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.